நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் நான் வந்து ஒரு சேனல் வச்சு இவ்வளோ சப்ஸ்கிரைபரும் வர காரணம் எல்லாமே ஒரு 8000 நண்பர்கள் என்னை சுற்றி இருக்கனால தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெனரல் டியூட்டி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம். ஒரு 30 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஜிகே அண்டு ஜெனரல் சயின்ஸும் ரொம்ப கிளியராக பார்க்குறோம். இவ்வளோதான் நீங்கள் ரொம்ப டெய்லி, அதாவது நான் போடுற கொஸ்டின் பேப்பரும் சரி, நீங்கள் இதை தவிர சிலபஸ் பார்த்து படிக்கிறதும் சரி, உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற காரணத்தினால தான் நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கே நடந்தது அப்படின்னா, சோல்ஜர் ஜெனரல் டியூட்டி வாரணாசி, ஓகேவா, லக்னோ, உத்தரப்பிரதேஷ் அங்கே நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். ஓகேவா, அதை பார்ப்போம், ரொம்ப கிளியராக பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஹூ ஃபவுண்டட் த முகல் டைனசிட்டி இன் இந்தியா. யார் வந்து இந்த முகலாய படையை துவக்கி வைத்ததாக முதல் முதல் மன்னர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாபர். ஓகேவா, பாபர். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வேர் இஸ் த சன் டெம்பிள், சன் டெம்பிள் லொக்கேட்டட் இன் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொனார்க். ஓகேவா, கொனார்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒடிசாவில் இருக்குது. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹூ கம்போஸ் த ஃபேமஸ் சாங் ஆஃப் சாரே ஜெகான் சே ஹெச்சா. இந்த பாட்டு வந்து யார் கம்போஸ் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா, முகமது இக்பால். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், த பிசைட்ஸ் இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா, விச் அதர் ஏஷியன் கண்ட்ரிஸ் ஹேஸ் த ருபி இஸ் இட் இஸ் த கரன்சி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஆன்சர் வந்து நேபாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபிஃப்த் கொஸ்டின், ஹூ ரோட் த ஹோலி கிரந்த கீதா. இது யார் எழுதுனா பார்த்தீங்க அப்படின்னா, வேத வியாஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹூ அப்பாயின்ட்ஸ் த கவர்னர்ஸ் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட். அதாவது கவர்னரை அந்தந்த ஸ்டேட்டில் வந்து வைக்கிறது யார் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பிரசிடென்ட். ஓகேவா, இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு கவர்னர்ஸ் இருப்பாங்க. அவங்களெல்லாம் யார் வந்து பதவி இவங்களுக்கு கொடுத்து வைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய பிரசிடென்ட். ஓகேவா, தென் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 7th கொஸ்டின், வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல் பிரதேசத்தோட கேபிட்டல், அதாவது நம்ம வந்து தமிழ்நாடு எடுத்துட்டோம் அப்படின்னா சென்னைங்கிற மாதிரி, ஹிமாச்சல் பிரதேசோட கேபிட்டல் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஷிம்லா. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்த தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் மராத்தா வாஸ் டிஃபீட்டட் பை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அகமத் ஷா. ஓகேவா, அகமத் ஷா. தென் பாருங்கள், த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் பெங்களூரு. தென் வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் கவுன்சில், இல்லை இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் லொக்கேட்டட் இன் துபாய். ஓகே, அதாவது இது ஷார்ட் ஃபார்மாக சொல்லணும் அப்படின்னா ஐசிசின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஐசிசி அதாவது நம்ம வந்து கிரிக்கெட்டோட மொத்த ஹெட்டு வந்து அங்கே தான் இருக்குது. அதாவது ஓகேவா, ஐசிசியோட ஹெட்டு துபாயில் இருக்குது, யூஏஇ. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், ஹூ ரோட் த ராமாயண கிரந்தா. ராமாயணத்தை யார் எழுதுனாங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். இதுலேயும் நிறைய பேர் வந்து தப்பு போடுவீங்க, அதனால தான். ஓகேவா, இல்லை பாருங்கள், இதை யார் எழுதுனான்னு பார்த்தீங்க அப்படின்னா, வால்மீகி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹூ செட், அதாவது யார் சொன்ன அந்த ஸ்வராஜ் இஸ் மை பர்த்ங்கிற இது யார், அவர் யாரோட வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, பால் கங்காதர் திலக். ஓகேவா, பால் கங்காதர் திலக். நெக்ஸ்ட் பாருங்கள், த ஃபேமஸ் ஃபேமஸ் அதாவது ஃபேமஸ் காமத்யா தேவி டெம்பிள் இஸ் லொக்கேட்டட் இன். இந்த ஒரு தேவி டெம்பிள் வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, நியர் வந்து அசாமில் இருக்குது. ஓகேவா, இது அசாமில் இருக்குது. ஓகேவா, தென் வந்து, ஹூ கன்சிடர்ட் த மெயின் ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் மார்க்சிசம். அதாவது மார்க்சிசம், கம்யூனிசம் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி வந்து மார்க்சிசத்தை துவக்கி வச்சது யார் பார்த்தீங்க அப்படின்னா, கார்ல் மார்க்ஸ். ஓகேவா, கார்ல் மார்க்ஸ். ஓகே, அவர் எழுதுகிற புக்கு வந்து டாஸ் கேபிட்டல்ங்கிறது ஒன்று உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், த ஹையஸ்ட் நான் மிலிட்ரி கேலண்ட்ரி அவார்ட் மெடல் இஸ் இந்த. இந்த கொஸ்டின் வந்து பார்க்கும்போது தப்பு மாதிரி தான் இருக்குது. இந்த கொஸ்டின் தப்பு கிடையாது, இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது எனக்கு தப்பு மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதனுடைய ஆப்ஷன் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பரமவீர் சக்ரா. பட் இது வந்து இந்த கொஸ்டின் மொத்தத்திலே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இது அந்த ஆன்சரும் நீங்கள் நம்ப வேண்டாம். பாருங்கள், இந்த கொஸ்டின் சேர்த்த ஆன்சர் வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து பாரத் ரத்னா இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் முடிஞ்ச அளவு இதை வந்து, இதில் உங்களுக்கு இது எந்த ஆன்சர் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், ஜெனரல் சயின்ஸ் பார்ப்போம்.
ஜெனரல் சயின்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் லாஃபிங் கேஸ். லாஃபிங் கேஸ் வந்து உங்களுக்கு வேணால் மறக்காமல் இருக்க வேணால் சொல்லித்தரேன், சிரிப்பூட்டும் ஒரு கேஸ் ஓகேவா. அது இந்த படத்தில் விஜய் நடித்த பைரவ படத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சீன் வரும். சரி ரொம்ப வேண்டாம். ஆப்ஷன் ஏ வந்து N2O ஓகேவா, நைட்ரஜன் ஆக்சைடு, அதான் இதனுடைய கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், விச் விட்டமின் கிவ்ஸ் ஸ்ட்ரென்த் டு போன்ஸ், அதாவது போனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து தரக்கூடிய விட்டமின்ஸ் இருக்குது எதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, விட்டமின் டி அண்டு கால்சியம். இதில் நம்ம வந்து விட்டமின்ஸ் கேட்குறதுனால விட்டமின் டி தான் இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஹெவியஸ்ட் ரே, இதில் இருக்கக்கூடியதில் எது ஹெவியஸ்ட் ரே பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா ரே ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸ் இஸ் அ நாட் அ நோபிள் கேஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த நோபிள் கேஸ் கிட்டத்தட்ட ஒரு செவன் கேஸ், செவன் ஆர் எயிட் கேஸஸ் வந்து இதில் இந்த கொஸ்டினில் என்ன கேட்டுருக்காங்கன்னா, இதில் எது வந்து நோபிள் கேஸ் இல்லைங்கிறது கேட்டுருக்காங்க. இதில் எது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆக்சிஜன் ஓகே, மீதி இருக்கக்கூடிய ஆர்கான், நியான், ஹீலியம் இந்த மாதிரி இதெல்லாமே வந்து நோபிள் கேஸஸ் தான் ஓகேவா. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம், இந்த பிசிஜி வேக்சின் யூஸ் டு த ப்ரிவென்ஷன்ஸ் யூஸ் டு ப்ரிவென்ஷன்ஸ் ஆஃப் டியூபர் க்ளோசிஸ் ஓகேவா. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹீமோக்ளோபின் இந்த பிளட் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் த ப்ரோட்டீன்ஸ் ரிச் இன் பார்த்திங்க அப்படின்னா அயன் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் மெட்டீரியல் இஸ் யூஸ் டு மேனுஃபேக்சர் ஆஃப் லெட் பென்சில், அதாவது நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய லெட் பென்சில் வந்து எந்த அதாவது இல்லை தயாரிக்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் கிராஃபைட் ஓகேவா, கிராஃபைட். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ப்ராஷ் கண்டைன்ஸ், ப்ராஷுங்கிற ஒரு அலாய் வந்து எந்தெந்த மெட்டல்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு அலாய் வருது பார்த்திங்க அப்படின்னா காப்பர் அண்டு ஜிங் ஓகேவா, காப்பர் அண்டு ஜிங்னால் வரக்கூடியதான் ப்ராஷ். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ், உருகு நிலை ஆஃப் ஐஸ், அதாவது ஒரு ஐஸ் வந்து உருகணும் அப்படின்னா எந்த டிகிரி செல்சியஸில் இருக்கணும்னா 0 டிகிரி செல்சியஸ் அண்ட் 32 டிகிரி ஃபாரன்ஹீட் ஓகேவா. இந்த இதுலேருந்து இருந்தால் போதும், ஆன்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸ். தென் பாருங்கள், ஆரஞ்சு இஸ் ஏ ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின், அதாவது ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் என்ன விட்டமின் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடியது விட்டமின் சி ஓகேவா, விட்டமின் சி தான் அந்த ஆரஞ்சில் இருக்கக்கூடியது ஓகேவா, விட்டமின் சி. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ மேஜர் காம்போனன்ட் ஆஃப் பயோகேஸ், பயோகேஸ்னாலே நீங்கள் வந்து இதில் எது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மீத்தேன் தான் ஓகேவா, மீத்தேன் ஓகே பயோகேஸ். தென் பாருங்கள், மெண்டலியூ த பீரியாடிக் டேபிள் இஸ் பேஸ்ட் ஆன் டேஷ், அட்டாமிக் அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் வெயிட் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இல்லை இது அதாவது இதனுடைய ஆன்சர் என்ன பார்த்திங்க அப்படின்னா அட்டாமிக் மாஸ், அதாவது அட்டாமிக் மாஸும் அட்டாமிக் வெயிட்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அதனால் இதில் ஆன்சர் என்ன பார்த்திங்கன்னா அட்டாமிக் மாஸ் தான். நம்ம இந்த ஆப்ஷனில் வந்து எதுனா ஆப்ஷன் பி அட்டாமிக் வெயிட் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இதை பற்றின கம் ஏதாவது உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 28th கொஸ்டின் பாருங்கள், விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்ட் டு சி ஹெவன்லி பாடிஸ், ஹெவன்லி பாடிஸ்ன்னு சொல்லும்போது என்னெல்லாம்னா இந்த ஸ்கை ஸ்டார்ஸ் இந்த மாதிரி தான் மிகப்பெரிய ஒரு ஹெவன்லி பாடிஸ். இதை வந்து இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷர் பண்ணுது, அதாவது இதை பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா டெலாஸ்கோப் ஓகேவா, டெலாஸ்கோப். தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மெட்டல் யூஸ்டு இன் அயன் டு ப்ரொடியூஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதாவது ஸ்டீலில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்க்கும்போது நம்மளுடைய ஷேவிங் பிளேடு இந்த மாதிரிப்பட்ட மெட்டல்ஸ் தான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது வந்து இதுலேருந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது என்ன பார்த்திங்க அப்படின்னா குரோமியத்தில், குரோமியம்னால் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், த பிளட் இஸ் பியூரிஃபைடு இன் விச் பார்ட் ஆஃப் பாடி மெயின்லி, அதாவது பிளட்டை வந்து அதிகமாக பியூரிஃபை பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஃபங்க்ஷன் என்ன பார்த்திங்க அப்படின்னா கிட்னி ஓகேவா, கிட்னி தான் இதிலுடைய ரைட் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா. இந்த 30 கொஸ்டின்ஸையும் ஒன்ஸ் மோர் கூட ரிவைஸ் பண்ணுவோம், உங்களுக்கு இன்னும் வந்து கிளியர் ஆகிடும் ஓகேவா. பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹூ ஃபவுண்டட் த முகல் டைனாசிட்டி இன் இந்தியா, வந்து பாபர். தென் வந்து விச் வேர் இஸ் த சன் டெம்பிள் லொக்கேட்டட் இன் வந்து கொனார்க்கு. தென் ஹூ கம்போஸ் த ஃபேமஸ் சாங் ஆஃப் சாரே ஜகான்சே ஆச்சா, வந்து யாரும் பார்த்திங்க அப்படின்னா முகமது இக்பால். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், த பிசைட்ஸ் இந்தியா த பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா விச் அதர் ஏஷியன் கண்ட்ரீஸ் ஆஸ் எ ருபி அட் இஸ் கரன்சி ஆஃப் வந்து நேபாள். தென் ரோட் த ஹோலி கிராந்தா கீதா யார் எழுதுனா பார்த்திங்க அப்படின்னா வேதவியாஸ். தென் வந்து ஹூ கம் அப்பாயிண்ட்ஸ் த கவர்னர் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட், வந்து பிரசிடென்ட்.
தென் வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து ஷிம்லா. ஓகே தென் ஷிம்லா. தென் இந்த தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் மராத்தாஸ் வயர் டிஃபீட்டட் பை அசாம் அஹ்மத் ஷா. ஓகே தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் பெங்களூரு. தென் வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இந்தியன் சி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் லொக்கேட்டட் வந்து துபாய் யூஏஇ. தென் வந்து யூஏஇ. தென் நெக்ஸ்ட் பாருங்கள். ஹூரோ ராமாயணா, ராமாயணத்தை யார் எழுதுனான்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், வால்மீகி. ஓகே வால்மீகி. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூ செட் ஸ்வராஜ் இஸ் மை பர்த் வந்து பால் கங்காதர் திலக். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபேமஸ் காமாத்யா தேவி டெம்பிள் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட். அதாவது அந்த தேவி டெம்பிள் வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா அசாமில் இருக்குது. ஓகேவா அசாம், அது ஒரு தேவி டெம்பிள். தென் வந்து ஹூ இஸ் கன்சிடர்ட் இந்த மெயின் ப்ரொமோட்டர் ஆஃப் மார்க்சிசம் வந்து கார்ல் மார்க்ஸ். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த ஹையஸ்ட் நான் மிலிட்ரி கேலண்ட்ரி அவார்டு, இந்த கொஸ்டின் வந்து நான் நினைக்கிறேன் தப்பு அப்படின்னு. இந்த கொஸ்டினை பற்றி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்கள் வந்து தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிக்கலாம். பட் நான் இதோட என்ன ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா பரமித் சக்ரா தான் நான் நினைக்கிறேன். இல்லை இது வந்து கொஸ்டினே கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டு தாங்க, பட் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து நான் தப்பு நினைக்கிறேன். நான் மேக்ஸிமம் வந்து பாரத் ரத்னா இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா சிவிலியன் அவார்டு. இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹையஸ்ட் நான் மிலிட்ரி கேலண்ட்ரி அவார்டு. இல்லை இருக்கக்கூடிய எல்லா அவார்டுமே வந்து மிலிட்ரி அண்ட் கேலண்ட்ரி அவார்டு தான் இருக்குது. ஓகேவா அசோக சக்கரம் சரி, சௌரிய சக்கரா, பரமிக் சக்கரா, கிருத்தி சக்கரா, எல்லா சக்கரா அவார்டும் வந்து மிலிட்ரி அண்டு இந்த மாதிரி அவார்ட்ஸ் தான். ஓகேவா பட் இதில் வந்து நான் கேலண்ட்ரின்னு சொல்லும்போது எதுவும் பட் தெரியலை, உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தயவு செய்து சொல்லுங்கள். தென் ஜெனரல் சயின்ஸ் பார்ப்போம். ஜெனரல் சயின்ஸ் பார்க்கும்போது கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் லாஃபிங் கேஸஸ். லாஃபிங் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா N2O. ஓகேவா N2O. தென் பாருங்கள் விச் விட்டமின் கிவ் ஸ்ட்ரென்த் டு போன்ஸ் வந்து விட்டமின் சி. ஓகே விட்டமின் சி விட்டமின் இல்லை இல்லை 17 வந்து விட்டமின் டி. ஓகே ஆப்ஷன் தப்பு, ஆப்ஷன் டி. ஓகே சாரி விட்டமின் டி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஹெவியஸ்ட் ரே வந்து ஆல்ஃபா ரே. தென் பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸஸ் இஸ் நாட் ஏ நோபல் கேஸஸ் வந்து ஆக்சிஜன். தென் பிசிஜி பிசிஜி வேக்சினேஷன் இஸ் யூஸ் டு டூ ப்ரிவென்ஷன்ஸ் டியூபர் க்ளோசிஸ். தென் பாருங்கள் ஹேமோக்ளோபின் இன் த பிளட் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன் இன் விச் வந்து அயன். தென் வந்து வாட் மெட்டீரியல் இஸ் யூஸ் டு மேனுஃபேக்சர் த லெட் பென்சில் வந்து கிராஃபைட். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ப்ராஷ் கண்டெயின்ஸ் ப்ராஷில் வந்து என்னெல்லாம் என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் அண்ட் ஜிங்க் இருக்குது. தென் மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் வந்து 0°C 0°C. ஓகே 0°C. த ஆரஞ்ச் இஸ் ஏ ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் வந்து ஆப்ஷன் சி. ஓகே ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ மேஜர் காம்போனன்ட் ஆஃப் பயோகேஸ் வந்து மீத்தேன். தென் மெண்டலியூ த பீரியாடிக் டேபிள் இஸ் ஏ பேஸ்ட் ஆன் அட்டாமிக் மாஸ். ஓகே அட்டாமிக் மாஸ். ஓகே அட்டாமிக் மாஸ் பட் இதில் ஆப்ஷன் வந்து அட்டாமிக் வெயிட். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ் டு ஹெவன்லி பாடிஸ் வந்து டெலாஸ்கோப். ஓகே டெலாஸ்கோப். தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மெட்டல் யூஸ் இன் அயன் டு ரெடியூஸ் டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஓகே குரோமியம். தென் வந்து பிளட் இஸ் பியூரிஃபைட் இன் விச் பார்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கிட்னி. ஓகே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் இந்த மாதிரி வீடியோ போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.